பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. சைக்கிள் நம்மளும் ஃபஸ்ட்டு எப்படி ஓட்டி பழகணும், அப்போல்லாம் வந்து அந்த வாடகைக்கு எடுக்கிறது தானே, அப்போ எல்லா பசங்களுமே அந்த உண்டியில் இருந்து காசு எடுத்து ஓட்டுறதெல்லாம் இருக்குது, நடந்திருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அது கொஞ்சம் அப்போ போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போவுமே 2K கிட்ஸுமே பார்க்கும்போது அவங்களுக்குமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணிக்கிற முடியுதோ அப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஆ, சூப்பராக இருந்து ஃபேமிலியாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், 90s கிட்ஸுக்கு அதே மாதிரி ஒரு சைக்கிளை வச்சு எப்படி ஒரு படம் எடுக்கலாம்ன்ற மாதிரி நல்லா தான் இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கு, அவ்வளோதான் பார்க்கலாம், நல்லா இருக்கு, அவ்வளோதான். வேற என்ன, பசங்க எல்லாம் செம்ம நடிப்பு, எப்படின்னா யதார்த்தமாக நம்ம சின்ன பசங்க சின்ன வயசுல எப்படி நடிச்சிருந்தோமோ, ஸோ அதை கண் முன்னா நிறுத்திட்டாங்க பசங்கலாம், சூப்பராக வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியில வந்து பார்க்கலாம். போது ஸ்மூத்தாக போகுது, அப்பா பையன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டின அவங்களாம் வருது, நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க பசங்க. ஓகே, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆ, நல்லா தான் இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. அந்த மெயினாக காமிச்ச அந்த குட்டி பையன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆ, எல்லாமே வந்து ஓல்டு சின்ன வயசில் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து அப்படியே இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம எப்படி சின்ன வயசில் நம்ம அப்பா காலத்தில் வந்து 80s முதல் முதல்ல சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, சிலருக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது பயந்துருப்பாங்க, அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா சைக்கிள் ஓட்ட தெரியல எல்லா கலாச்சி, அந்த பையனுக்கு நம்ம சைக்கிள் ஓட்டி நம்ம அப்பா கற்று தரணும் அப்படின்னு சொல்லி அழகாக காமிச்சிருப்பாங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது, சின்ன பசங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம் தியேட்டரில் கண்டிப்பாக. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தாங்கன்னா குழு குழுன்னு மனசு நிறைஞ்சு போவாங்க, 1000%. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸோ எல்லாருமே ஜாலியாக குடும்பத்தோட குட்டிங்களை கூட்டிட்டு வந்து பாருங்க, சூப்பராக இருக்கு. பட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், பசங்களுக்கு நல்லா எல்லாத்தையும் பிடிக்கும், நல்லா பிடிக்கும். கதை 90s தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சைக்கிள் எப்படி சின்ன பிள்ளை ஓட்டணுமோ அதை எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், அப்பா அம்மா என்ன என்ஜாய் பண்ணி பண்ணாங்க, பார்த்தாங்க படம், சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருந்தாங்கண்ணா. இந்த படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கல, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டைலாக்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபேனாகவே மாறிட்டேன்னு சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையும் வந்து மைன்யூட்டாக கவர் பண்ணி எடுத்திருக்காங்க, அந்த கொங்கு ஸ்லாங்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த எனக்கு டைலாக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்மளோட சின்ன வயசு ஆக்சுவலி வில்லேஜ் சைடில் இருந்து வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும், ஏன்னா நம்ம ஸ்கூல் லீவ் விடும்போது இங்கெல்லாம் எங்காவது வெக்கேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பட் வில்லேஜில் இருக்கிறவங்களெல்லாம் அப்படி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறதுல வச்சு அவங்க சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. அந்த வெக்கேஷன் டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான். யா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே வந்து எப்படி ரொம்ப துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்ணலனாலும் மூவியை வந்து காமாக உட்காந்து என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. படம் ரொம்ப நல்லா இயல்பாக எடுத்திருக்காங்க, 90s கிட்ஸ்க்கே எல்லாரும் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ உள்ள பசங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏஜுக்கு இவங்க நடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அது அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. நல்லா ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு ஸ்க்ரீனும் ஒரு ஒரு டைலாகும் வந்து அவங்களா சொன்ன மாதிரி தெரியல, இந்த நேச்சுரலாக அப்படியே நடித்த மாதிரியே இருக்கும். நான் இங்கே பாருங்க, நான் இங்கே கேமரா கேமரா பாக்ஸ் ஆக்ஷன் வைஸ் இது சூப்பராக இருக்கும். நான் படம் நல்லா கலெக்ஷன் ஆகும், ஆல்ரெடியே வந்து சிவகார்த்திகேயன் சின்ன பசங்க ஃபேன்ஸ் ஆகும், நல்லா கலெக்ஷன் ஆகிடும், சூப்பராக அந்த கருத்துள்ள படமாக இருக்கு. நம்மளோட ஓல்டன் டேஸை வந்துட்டு நம்ம நானும் வந்து சைக்கிளை வந்து வாடகைக்கெல்லாம் எடுத்து ஓட்டியிருக்கேன், விழுந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் நமக்கு மெமரிக்கு கொண்டு வருது. ஸோ அதனால செம்மையாக ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணல. இந்த படம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து தெரியுதோ இல்லையோ போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. கிராமத்து பின்னணியில் இருக்கிற படம், இப்போ நான்லாம் அந்த மாதிரி வாழ்வியல் முறையிலேருந்து வந்தவன், எப்படி நானே அப்படியே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த உண்டியலை உடைக்கிறது, சைக்கிளுக்கு சைக்கிளை வாடகைக்கு இருக்கிறது, அதுக்காக காத்திருக்கிறது, 50 பைசாக்கும் 1 ரூபாய்க்கும் அலையிறது, ஏன்னா ப்ராக்டிக்கலாக நாங்கள் தாண்டி வந்த பாதை, அதனால் பார்க்குறப்போ கொஞ்சம் அப்படியே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். மற்றபடி எது பாசிபிளோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்பா பையன் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், இட்ஸ் குட். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, சின்ன பசங்களுக்கு ஏற்ற படம், ரொம்ப சூப்பராக இருந்தது, எலாஸ்டிக்காக இருந்தது. 90s கிட்ஸ்லாம் வந்து நாங்களாம் அப்படி தான் இருந்தோம். இந்த காலத்தில் அந்த 50 காசு சைக்கிள் கிடைக்கிறதுக்காக 50 காசு திருடுவோம். ஸோ அது இப்போ அந்த படத்தில் பார்க்கும்போது அது அந்த ஃபீலுக்கு கொண்டு போகுது. பழைய ஞாபகம் வரும்,
நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான், சூப்பராக இருக்குது. காமெடிலாம் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா பார்க்குற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஃபேமிலியில் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம்.